உணவு விஷயத்தில் உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல நம்ம ஒரு தெளிவான ஒரு வரையறை வச்சுக்கணும். என்னென்னா பால் தேவையில்லை, எந்த காரணம் கொண்டும் பால் பொருட்களை வேண்டாம். பால், தயிர், வெண்ணெய், நெய், பன்னீர், சீஸ் எதுவும் எடுக்க வேண்டாம். இனிப்புகள், எந்த இனிப்பும் வேண்டாம் முதல்ல. அதுக்கப்புறம் நல்ல எடையெல்லாம் குறைஞ்சி கட்டுப்பாடாக வந்ததுக்கப்புறம் பனைவெல்லம், தேன், கருப்பட்டி மாதிரி சேர்த்து கொள்ளலாம். முதல்ல எந்த விதமான இனிப்புகளும், இந்த தயார் நிலையில் இருக்கக்கூடிய இனிப்புகள், குறிப்பாக வெள்ளைச்சக்கரை விஷம், எடை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டோன்னா வெள்ளைச்சர்க்கரை இறக்க எடுக்கக்கூடாது. கிழங்குகள், நேரடியாக வேகமாக சர்க்கரையை கொடுக்கக்கூடிய கிழங்குகளை தவிர்த்தரலாம். பட்டை தீட்டுன தானியம், பச்சரிசி, மைதா மாவு, இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வேண்டாம்னு நம்ம சொல்லிடணும். பிராய்லர் சிக்கனை, இது மாதிரியான நேரடியாக வேக வேகமாக எடையை கூட்டக்கூடிய பொருட்களை அறவே கொஞ்ச நாளைக்கு தவிர்த்து கொள்ளணும். குளிர்ச்சியான உணவுகள், நடராத்திரத்தில் ஃப்ரிட்ஜை திறந்து அடிக்கடி யார் ஐஸ் தண்ணி குடிக்கிறாங்களோ அவங்க எடை கூடிக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இல்லாமல் குளிர்ச்சியான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது மாதிரி விஷயங்களில் முதல்ல ஒரு தெளிவான வரையறை இருக்கணும்.